வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே வந்து July 26. டைம் இப்போ ஒரு 1:25 முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் அவுட் தொடர்ந்து கேண்டில்ஸ் வந்து நமக்கு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா செல் அட் 7846 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோட ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிற அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதைத்தான் நம்ம டெய்லி வீடியோஸில் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு ஆஃப்டர்நூனில் கரெக்டாக அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது 1:30. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய டைம் பார்த்துருக்கோம் 1:30க்கு அப்புறம் ஜெனரேட் ஆயிருக்கு, அதில் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இது கரெக்டாக ஒரு 1:30க்கு முன்னாடியே ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, 1:30னுடைய மொமெண்டம் அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங்கும் அப்படியே நம்மளுடைய ட்ரெண்டோட ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நல்ல டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 ஆகுது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதனுடைய வால்யூம்னுடைய இம்பேக்ட்னால இப்போ நமக்கு பாருங்கள் டக்குன்னு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு வருது. ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டில்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை சுற்றி தான் ட்ரேடிங் போச்சு. 4th கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்கள் நமக்கு 5th கேண்டில் டவுனில் இறங்க ஆரம்பிக்குது. இறங்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாட்டம் லோவாக 7833 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஒரு 13 பாயிண்ட் மூமெண்ட் இப்போதைக்கு கிடச்சிருக்குங்கன்னா ஒரு 1:43 ஆகுது. நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் குளோபல் மார்க்கெட் ஓப்பனிங் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகி மார்க்கெட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் நமக்கு ஸ்டாப்லாஸ் லைனுக்கு மேலே ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால் நமக்கு ஜெனரேட் ஆன செல் கால் இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது. ஸோ நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் படி இன்றைக்கி நமக்கு ஜெனரேட் ஆன கால் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின இன்னும் டீட்டெயில் வேணும், இதை பற்றின நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா எங்களுடைய பழைய வீடியோஸ் கூட பாருங்கள். டெய்லி வீடியோஸ் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸும் பார்க்கலாம், இன்னமும் கூட உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் தான். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.